Hi guys, this is me. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா லார்ட் சிவா பத்தி நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு நாலு ஸ்டோரீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன் ஃபேக்ட் வந்து இது என்கிட்ட நிறைய கேட்கப்பட்ட क्वेश्चंसல வந்து ஒன்னு. சோ இந்த வீடியோ நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்க பார்க்கறேன். பட் ஆனா முடியாதுன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ராமாயணத்தை பத்தி பேசணும்னாலும் சரி இல்ல மகாபாரதத்தை பத்தி பேசணும்னாலும் சரி ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஹிந்துசம்லயே இருக்கிற மிகப்பெரிய ரெண்டு இதிகாசங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் இப்படி ஒரு போரான ஸ்லாங்ல ஆரம்பிப்பாங்க. நான் எப்படி ஆரம்பிக்க போறேன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ராமாயணத்துல வந்து ரெண்டே ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் தான் ஒன்னு ராமன் இன்னொன்னு வந்து ராவணன். நீங்க மகாபாரதம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ராமாயணத்துல ரெண்டே ரெண்டு பேர் தான் கோரா வந்து அதிகமா வந்து காமிச்சிருப்பாங்க. சோ இதுல வந்து ராவணரை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா முக்காவாசி பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு 10 தலை இருக்கும். இது ஒரு தரப்பு பீப்புள் வந்து அப்படி கிடையாதுங்கிறாங்க, இன்னொரு தரப்பு பீப்புள் இருக்குங்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. சோ அவருக்கு வந்து 10 தலை இருக்கும். ரொம்ப மோசமான ஒரு செய்தியை வந்து கடத்திட்டு வந்தாரு. ஏன் கடத்திட்டு வந்தாரு அப்படிங்கிற காரணம் கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவர் மோசமானவர். சோ இந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் இருப்போம். பட் இதெல்லாம் தாண்டி ராவணர் அப்படிங்கிறவர் வந்து சிவனோட ஒரு தீவிரமான பக்தர். ஏன் கடவுளான ராமருக்கே வந்து ராவணன் தோக்க 13 நாள் தோக்கடிக்க 13 நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட சிவபக்தினாலதான். இன்ஃபேக்ட் அவரோட பக்தியை வந்து அவரோட அகங்காரம் வந்து கடைசியில வந்து அதிகமாக்கிடுச்சு. அதனாலதான் வந்து ராமனால ராவண தோக்கடிக்கவே முடிஞ்சு. அப்படி அந்த அகங்காரம் வந்து அதிகமா ஆகல அப்படின்னா யாருனாலே அவரை தோக்கடிக்க முடியாதுங்கிறது நிதர்சனம். ஆனா என்னடா கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டைம் வந்து ராவணர் வந்து சிவன் குடிகொண்டு இருக்கும் மவுன் கைலாசம் வந்து தூக்க முயற்சி பண்ணிட்டாராம். அதாவது இந்த கைலாச மலையவே என்னோட பலத்தை வந்து நான் உபயோகிச்சு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அதே மீறி அந்த மலையை வந்து சில இன்ச்சஸ் வந்து அவரோட கையாளால தூக்கியே நிறுத்திட்டாராம். இது யாருனாலையும் நம்ப முடியல. இதை பார்த்த சிவபெருமானுக்கு வந்து சம கோபம் வந்துருச்சு. அவரு அவரோட விரலோட நுனியை வந்து ஒரே ஒரு அழுத்தினாராம் அந்த மலை மேல இருந்துகிட்டு. அப்ப அந்த மலை வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. அப்ப ராவணனோட கை வந்து கீழே போய் மாட்டிக்கிச்சு. ராவணனுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கான பெயினா கை வந்து வர மாட்டேங்குது வெளியில. சோ பல 100 வருஷங்களை வந்து கத்திக்கிட்டே இருக்காராம் முடியல. அப்ப பாடின பாட்டு தான் வந்து இன்னைக்கு சிவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாலே வந்து இந்த பாட்டு தான் போகும். சம பாட்டு. இந்த பாட்டை பாடினது ராவணர் தான். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாவை வந்து குளிர்விச்சு அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக. இன்ஃபேக்ட் வந்து சிவனுக்கு வந்து இருக்கிறதுலே பிடிச்ச டியூன் அண்ட் மியூசிக் யார் வாசிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ராவணர் மட்டும்தான். சோ சிவனை ஈர்த்த ஒரே ஒரு மியூசிஷியன் அப்படின்னா அது ராவணர் மட்டும்தான். சோ இதுதான் வந்து இந்த கதை. இது வந்து நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேணும்னா நான் வந்து இங்க போட்டு காமிக்கிறேன். பட் நான் லவ்ல இதை போட்டா காப்பி ஹைட்ஸ் வந்துடும். சோ அதனாலதான் செகண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சம் மைண்ட் ப்ளோயிங் ஸ்டோரி. இது வந்து சிவா வந்து ஒரு டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆழ்ந்த தவத்துல வந்து முழுகிட்டாராமா. அதாவது யார் கூப்பிட்டாலும் வந்து பார்க்கவே இல்லை. தேவர்கள் லார்ட் விஷ்ணு பிரம்மா எல்லாரும் கூப்பிடுறாங்க அவர் பார்க்கவே இல்லை. சோ அப்ப வந்து இந்திரருக்கு வந்து ஒரு மோசமான ஒரு யோசனை தோணுது. என்ன அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல வந்து சிவாவோட உதவி வந்து உங்களுக்கு தேவை. இல்லைன்னா வந்து ஒரு அரக்கனை கொல்லவே முடியாது. சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காமதேவர் அதாவது வந்து ஹிந்து சமோட ரைட் படி இனப்பெருக்கம் நடக்கிறதுக்கு வந்து யார் கடவுள் இனப்பெருக்கம் பண்ணாலும் சரி மனுஷங்க பண்ணணும்னாலும் சரி தேவர்கள் பண்ணணும்னாலும் அதுக்கு காமதேவர் அப்படிங்கிற ஒரு தேவர் வேணும். இவர் மூலியமா தான் இந்த உலகம் வந்து இனப்பெருக்கத்தை வந்து ஆரம்பிக்குது. சோ இவரை கூப்பிட்டு நீ உன்னோட லவ் ஆரோ அதாவது வந்து இந்த ரெமோ படத்துல வந்து ஒரு ஆரோ மாதிரி வந்து குத்துல குத்துனா லவ் வந்துடும் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த ஆரோ வந்து நீ சிவா மேல செலுத்து. அப்ப அவர் வந்து தவம் கழிஞ்சிடும். அப்ப நம்ம வந்து அவரை ஃபைட் பண்ண கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. ஆனா இது ஒரு லூசுத்தனமான ஐடியா தான். ஏன் நான் சொல்றேன் இது காமதேவர் என்ன சொல்றாருன்னா இது ரொம்ப தப்பான விஷயம். லார்ட் சிவா வந்து எல்லா ஆசையும் திறந்தவர். அவருக்கு ஆசையும் கிடையாது. எந்த கடவுளுக்கும் வந்து ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். ஆனா சிவனுக்கு அது கிடையாது. அவர் கடவுளையும் தாண்டி ஒரு மகா யோகி. இது பண்றது பாவம் அப்படின்னு சொல்றாரு. பட் லார்ட் இந்திரா வந்து அவருக்கு இந்த வார்ல ஜெயிச்சாகணும். அதுக்கு சிவாவோட உதவி தேவை. நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் வந்து அந்த ஆரோ வந்து சிவா மேல தொடுத்துடுறாரு. மாற என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாவோட தவம் வந்து கலைஞ்சிருது. பட் இருந்தாலுமே அவரோட கோபம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா போயிடுது. ஏன் அப்படின்னா இது வந்து சிவா வந்து ஒரு அவமானமா கருதுறாரு. காரணம் என்னன்னா நான் தவத்துல இருக்கும்போது நீ எப்படி என்னோட காமத்தை தூண்டலாம் முயற்சி பண்ணலாம். சோ அதனால நீ எரிஞ்சு போய் செத்துருவே அப்படின்னு தன்னோட நெற்றிக்கனை திறக்கிறாரு. இந்த அக்னினால காமதேவரும் இறந்து போயிடுறாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமதேவரோட வைஃப் வந்து பார்வதி தேவிக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துறாங்க. அதாவது ஒன்னால இனிமே குழந்தையவே ஈன்ற முடியாது. அதாவது வந்து நீ ஒரு தாயா ஒரு ஹியூமன் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ற மாதிரி நீ ஒரு தாயை ஆக மாட்ட. நீ வந்து வரம் கேட்டு தான் உன்னால குழந்தைய வந்து பெத்தெடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு சாபம் கொடுத்துட்றாங்க. இது இதை வந்து விமோசனம் அடையிறது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கதை. சோ ஆனா இது வந்து ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். தேர்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டோரி தான். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து நிறைய பேர் சிவாவை பார்க்கும்போது நிறைய பேர் சிவ பக்தர்கள்லாம் இருப்பாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட கழுத்துல இருக்க பாம்புக்கான அந்த பாம்பு வந்து எதை சிம்பாலிசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே வந்து காம், அதாவது அமைதியா இருக்கிற கடவுள் சிவன் மட்டும்தான், அதே சமயத்துல இந்த உலகத்திலேயே வந்து தன்னோட உணர்ச்சிகள் மொத்தத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றவர். அதாவது அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை பண்ணுவார். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த அகந்தை, கோபம், ஆசை, நிறைய சொல்லுவாங்க, காமம், காதல், என்ன வேணா சொல்லலாம். அதாவது மனுஷங்களுக்கு இருக்கிற எந்த விதமான ஒரு உணர்ச்சிகளோட அறிகுறி கூட அவர்கிட்ட தெரியாதுங்கிறது தான் சிம்பாலிசைஸ் பண்ணுது. இன்ஃபேக்ட் வந்து இவர் இதனாலதான் வந்து இவரை மகா யோகி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்க போற ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன நினைப்போம், சிவாவோட வைஃப் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஒரு வேலிடான ஆன்சர். பார்வதி தேவி தான், அதாவது பரம்பரை சிவனோட வைஃப், அதாவது இல்லைன்னா ஆதிசக்தின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் மிஞ்சு போனா சில பேர் ஹைப்போதெட்டிக்கலா யோசிச்சு அவரோட தலையில வந்து கங்கா இருக்கு, கங்கா அவரோட வைஃப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது, அவங்க வைஃப் கிடையாது. அது ஏன் தலையில வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு வேற மீனிங் இருக்கு, அதை நம்ம ஒரு வேற வீடியோல பாக்கலாம். பட் ஆனா சிவாவோட ஃபர்ஸ்ட் வைஃப் பேரு சத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு வந்து பிரம்மாவோட பையனான தக்ஷனோட பொண்ணு. இவங்க வந்து ஆதிசக்தியோட ஒரு சொரூபம் அப்படிங்கறதுனாலதான் சிவாவா மணந்தாங்க. அதாவது இந்த உலகத்திலேயே சிவா மேல அதிகமான அன்பு வச்சிருக்கிறவங்க வந்து சதி தான். இன்ஃபேக்ட் வந்து பார்வதிக்கு முன்னாடியே வந்து சதியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனா அவங்க அப்பா வந்து ஒரு யாகம் நடத்தும் போது சிவாவை வந்து கூப்பிடல. இன்ஃபேக்ட் வந்து தக்ஷர் அப்படிங்கிறவர் வந்து விஷ்ணுவோட ஒரு தீவிர பக்தர். அவரை பொறுத்த வரைக்கும் விஷ்ணுவும் பிரம்மாவும் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிற கடவுள், மற்ற வேற யாருமே கடவுள் கிடையாது. அதாவது சிவன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு யூஸ்லெஸ், ஆனா கடவுள் கிடையாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவர் இருந்தாரு. இதனால என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட பொண்ணுக்கு வந்து சிவாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது வந்து தக்ஷருக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியும் அவங்க அப்பாவோட விருப்பத்தை மீறி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதனால ஒரு யாகத்தை அவரு எந்த விதமான பண்டிகைக்கும் சிவாவை கூப்பிடவே மாட்டாராமா. ஒரு யாகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யாகம் நடத்தும் போது சிவாவை வந்து கூப்பிடல. அந்த இடத்துல எல்லா கடவுளுமே இருக்காங்க, விஷ்ணுவும் இருக்காரு, பிரம்மாவும் இருக்காரு, இந்திர தேவும் இருக்காரு, எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே மாரி வந்து சத்தியை வந்து அந்த யாகத்துக்கு வராங்க. வந்து ஏன் வந்து நீங்க இந்த உலகத்தோட பரம்பொருளான சிவனை கூப்பிடல அப்படின்னு கேட்டதுக்கு, நீ என் பொண்ணே கிடையாது, நீ போய் ஒரு ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு மாயாவி கூட போய் சேர்ந்துட்ட, உன்னோட ரத்தம் வந்து பவித்திரம் அற்றதாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு அவ சூழல வந்து உதிர்த்துட்டாராமா. இதை தாங்காத சதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த யாக குண்டத்திலே குதிச்சு இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கோபத்துல சிவாவோட இந்த ஒரு கோபத்தினாலதான் சிவாவோட ஒரு முடி ரூபமா வந்து உருமாறினாரு வீரபுத்திரர். வீரபுத்திரர் அரு அவதாரம் எடுத்து சிவன் வந்து அந்த தக்ஷனை கொண்டுட்டாரு. இதை கொன்னதுக்கு அப்புறம் தான் சிம்பிளா வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல சக்தி பீடங்கள்னு இருக்கும். இது வந்து சதியோட உடம்போட பாதிகள் தான். சிம்பிளா இதுக்கு அப்புறம் தான் பார்வதி அப்படிங்கிறவங்களே உண்டானாங்க. ஸோ பார்வதி வந்து ஃபர்ஸ்ட் வைஃப் கிடையாது. பார்வதியும் சரி சதியும் சரி இவங்க எல்லாருமே ஆதிசக்தியோட ஒரு ஒரு ரூபங்கள் தான். ஆதிசக்தி தான் சிவனோட பிரைமரியான வைஃப். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு கதை. இன்ஃபேக்ட் நான் அந்த கதையில நிறைய பாட்டை சுருக்கிட்டேன், அது ஒரு கதையாவே வேணும்னா நம்ம பார்க்கலாம். ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கதை இது. இன்ட்ரெஸ்டிங்னு சொல்றத விட ரொம்ப சேடான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு வந்தேன். இன்ஃபேக்ட் இன்னொரு ஒரு க்ளூ வேணா நான் லீக் பண்றேன். என்ன அப்படின்னா, சதி வந்து இறந்ததுக்கு அப்புறம் சிவா வந்து நான் சொன்னேன்ல அவருக்கு எந்த விதமான உணர்ச்சிகளும் கிடையாதுன்னு, அதெல்லாம் வந்து மீறி அவர் ஒரு மனிதர் மாதிரி நடந்துப்பாராம். அதாவது தான் வந்து ஒரு கடவுள் அப்படிங்கிறதே மறந்து ரோட்ல அப்படியே அலைஞ்சி திரிஞ்சு, அதாவது வந்து ஒரு ஒரு சிவா எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கவே மாட்டார், ரொம்ப மோசமா மாறி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் திரும்பவும் சிவாவா மாறி வருவாரு. அது ஒரு கம்பேக் ஸ்டோரி மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஸ்டோரி மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வேணா நான் ஒரு வீடியோல சொல்றேன். ஸோ இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் என்ன வீடியோ பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் சைஃபிக் சைன் வரும்.